அனைவருக்கும் வணக்கம். இன்று அற்புதமான விநாயகர் சதுர்த்தி விழாவில் கோடை பண்பலை வானொலி நேயர்கள் சங்கமும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை அளிக்கும் நானும் ஐயா தலைமையாக இருக்கும் திரு குமாரசாமி ஐயா அவர்களும் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களும் திரு ரமேஷ் தியாகராஜன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விழா இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒரு புதுமையான முயற்சியில் பண்படுத்தும் தத்துவ பாடல்கள் விழா. நாம் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் என்றால், பல ஆண்டு காலமாக பழைய படங்களில் எல்லாம் தத்துவ பாடல்கள் கண்ணதாசன் எழுதியது, பாவேந்தர் பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி, வைரமுத்து இவர்கள் பாடல்கள்லாம் நம் மனதில் இருந்து கொண்டிருந்தது. ஆனாலும் இப்பொழுது ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த பாடல்களை எல்லாம் கேட்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, நாமும் இப்பொழுது முன்னால் இருக்கும் தலைமுறையிலும் அந்த பாடலையே கேட்காத நேரமாக சூழலாக அமைந்துவிட்டது. இது இப்படியே சென்று கொண்டே இருந்தால் வருங்கால இளைஞர்கள் இந்த பாடலை எப்படி கேட்பார்கள்? இப்படி ஒரு பாடல் இருக்கிறதா என்று நம்மிடம் கேள்வி எழுப்புவார்கள். ஆகையால் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஐயாவிடம் முறையிட்டோம், சந்திரசேகர் ஐயா முறையிட்டோம். அவர்களும் அனுமதி கொடுத்தார்கள், குமாரசாமி ஐயா அனைவரும் அனுமதி கொடுத்தார்கள். அதை எங்கள் படைப்பண்பலை வானொலி நிலையத்தின் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிறுவனத்திற்கும் வித்யா மந்திரி பள்ளி நிறுவனத்திற்கும் மிகவும் நாங்கள் நன்றி கடமை பெற்றுள்ளோம். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது தலைமையேற்று குமாரசாமி ஐயா நடத்தி கொடுப்பார். அதன் பிறகு தத்துவ பாடல் மட்டும் மல்லிய ஆகாஷ்கா அவர்களை வெள்ளமரில் சென்று இப்படிதான் நாங்கள் பாட வேண்டும், காதல் பாடல்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம், அதே குத்துப்பாட்டும் வேண்டாம், தத்துவ பாடலாக நல்ல பாடலாக தேர்வு செய்து எங்களுக்கும் நினைவூட்டுங்கள், வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கும் நினைவூட்டுமாறு நீங்கள் பாடல் அமைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. ஐயா தலைமையேற்று நடத்தி கொடுத்த அன்புடன் அழைக்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் கோடை பண்பலை வானொலி நேயர்களுடைய சங்கம் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற வித்யாமந்திர பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் பவுண்டர் பிரசிடென்ட் டாக்டர் ஆர் எம் கிருஷ்ணன்ஜி, வித்யாமந்திர டிரஸ்டினுடைய செயலாளர் சுந்தரராஜன் ஜி, முதல்வர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த கருத்து என்னுடைய மனசுல பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. பஸ்ல போகும்போது அல்லது பொது இடங்கள்ல இன்றைய சினிமா பாடல்கள்ல இருக்கக்கூடிய மட்டமான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பாடல்களை கேட்கும் பொழுதெல்லாம் மனசுல ஒரு கஷ்டம் வரும். படைமன்களை நேயர்கள் சங்கம் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஐயா சந்திரசேகர் ஒரு சில நிமிடம் பேசுவார். நமஸ்தே. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நமது பள்ளியின் தலைவர் அவர்களுக்கும் பள்ளியின் முன்னாள் தலைவர் ஆர்பிடி செக்ரட்டரி பிரின்சிபால் டீச்சர்ஸ், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள சுந்தரம் அவர்கள், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஜேடர்பாளையத்தில் தான் அவர் இருக்காரு. அவர் முத முத எனக்கு அறிமுகமானது வந்து நம்ம டீச்சர்ஸ் விரும்பி சாப்பிட்ற அந்த சுக்கு டீ சப்ளை பண்ணவர் அவர் தான், ராமகிருஷ்ண மனத்தினால நம்மளுக்கு அறிமுகமானவர் அவர். அவருடைய மனசு போல தான் அந்த டீயும் அவ்வளோ ஒரு சுவையாக அதில் வந்து 26 மூலிகையோடு சேர்த்து அந்த சுக்கு டீ சப்ளை பண்ணுறாரு.
நிறைய அவர் சர்வீஸ் மைண்டு, நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பேசுவாரு. நிறைய வரும்போதெல்லாம் அவர் பிசினஸ் மட்டும் பார்க்க மாட்டார், ஏதாவது ஒரு 10 நிமிஷம் மற்ற சேவைகளை பத்தி நிறைய பேசுவார். சமீபமா கூட பஸ்ஸெல்லாம் சும்மா நிக்குதுங்க, ஒரு பஸ் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நான் அந்த பஸ்ல வந்து நிறைய லைப்ரரி மாதிரி நம்ம அழகான புக்கு ராமகிருஷ்ணா விவேகானந்தரை பத்தி, அதே மாதிரி சரஸ்வதி அவங்களுடைய இதை பத்தி, நம்ம நிறைய ராமகிருஷ்ணன் இவர்களை பத்திலாம் நம்ம நிறைய புக் வச்சு ஒவ்வொரு கிராமமா கொண்டு போய் நம்மளுடைய பழமையான கருத்துக்கெல்லாம் அவங்களுக்கு எடுத்துரைச்சு நிறைய நம்ம இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்லாம் கேட்டார். நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு. தியாகராஜ ஐயா ஒரு சில நிமிடம் பேசு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதுபோல இன்றைய தினமான தமிழர் மரபான பஞ்சபூதங்களை முறையாக அவைகளே நமக்கான மூலப்பொருளாக உணர்ந்து நம் முன்னோர்கள் தத்துவார்த்தமாக ஒரு விநாயகர் என்ற ஒரு இறைநிலை நமக்காக உருவாக்கி அதை இன்று வழிபாடாக செய்யக்கூடிய இந்த நல்ல நாளில் கோடை பண்பலை வானொலி நிலையத்தின் நேயர்கள் சார்பான சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய தத்துவ பாடல்கள், அதாவது தத்துவ பாடல்கள் மூலமாகத்தான் பண்படுத்த முடியும் இந்த சமூகத்தை என்ற ஒரு உயரிய ஒரு சிந்தனையை செயல்பாட்டுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்றைய நிகழ்வில் வரவேற்பை நிகழ்த்திய திரு சுந்தரமையா அவர்களுக்கும், அதே போல நமது இந்த முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கூடிய ஐயா வர முடியலினாலும் கூட வாழ்த்து சொல்லியிருப்பார்களுக்கு சாமி செங்கோட்டையன் ஐயா அவர்கள், அதேபோல இந்த பள்ளியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் கே குமாரசாமி ஐயா அவர்கள் சொல்வது போல அவங்களுடைய காலத்தில் சைக்கிளில் போய் பள்ளிக்கூடம் படித்தது அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து படிப்புங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுச்சு. அன்றைக்கி அவங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க முடிய சூழல் இருந்தது. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கோ அல்லது நம்மக்கிட்ட இப்போ வரக்கூடிய எதிர்கால குழந்தைகளுக்கோ குழந்தைகள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, வீட்டில் உட்காந்து படிக்கலாங்கிற சூழல் இன்றைக்கி வந்துச்சு. அன்றைக்கி இவங்களாம் தேடி போய் கற்றுக்கொண்ட கல்வியை இன்று நாம் இருக்கிற இடத்துலேருந்தே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டது. இருந்தாலும் இந்த காலத்திலாவது இந்த தத்துவ பாடல்கள் அவங்களை பண்படுத்தும் என்ற ஒரு கருத்தை அவர் ஐயா அவர்கள் முன்மொழிந்தார்கள். அது இல்லாமல் அவரும் ஒரு இனிமையான ஒரு குரலில் பாட்டு பாடி ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு இந்த பள்ளிக்கு ஒரு தொடர்புண்டு. கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5-6 ஆண்டுகளாக யோகா பயிற்சிக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இணைந்து அது போல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அவர் இவர் தில்லைக்குமார் அவர்கள் வர இயலவில்லை, இருந்தாலும் அவர்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனந்தி அம்மாள் சென்னை சமூக சேவையாக இருந்தவர்கள், அதே போல செல்வராஜ் ஐயா அவர்கள், சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள், உலகநாதன். நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை நாங்கள் போய் சந்தித்து அழைப்புதல் கொடுக்க போயிருந்தோம். அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு 12ஆம் தேதி வந்து கொரோனாவுடைய மாசா, அதாவது பெரிய அளவில் தடுப்பூசி போடணும் அந்த முகாமுக்கான ஏற்பாட்டை நாங்கள் 100,000 பேர் நாமக்கல் மாவட்டத்தில் போடுவோம். அதுக்கான திட்டமிடல் செயல்பாடுகளில் நாங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறதுனால இந்த நிகழ்வுக்கே இப்போது வர முடியுமா அப்படின்னு தெரியல. நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்துக்கும் அந்த பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நினைவுபடுத்துகிறோம். அதே போல் ஜான் பிரதாப் ஐயா அவர்கள், நம்ம முருகேசன் ஐயா அவர்கள், கவிராஜ் ஐயா அவர்கள், பீமன் அவர்கள், நன்றி. வாழ்வுகளுடன் வாழ்வுகள். மேலும் ஒரு சிறப்பாக கோடை பண்பலை வானொலியில் பணியாற்றிய முன்னாலும் இன்னாலும் பணியாற்றிய இருவரும் இந்த மேடையில் அலங்கரிக்க வருகிறார்கள். அவர்கள் முதலில் ஐயா கண்ணன் ஐயா ஒரு நிமிடம் உரையாற்ற வேண்டுகிறேன். அதன் பிறகு கஜேந்திரன் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருந்தார், அவரும் உரையாற்றுவார். தற்பொழுது கண்ணனையா ஒரு சில நிமிடம். கோடை பண்பலை வானொலி நேயர்கள் சங்கம் பெருமையுடன் வழங்கும் பண்படுத்தும் தத்துவ பாடல்கள் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்புலங்களையும் வருக வருக என இருக்கிற கூப்பி அன்போடு இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளிலே முழுமுதல் கடவுள் அவர்கள் இந்த திருநாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு வரவேற்பில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது கோடை பண்பலை இணையர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் தேடர் பாளையத்தைச் சேர்ந்த அனந்த் திரு என் சுந்தரம் அவர்களையும்
முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ராசிபுரம் ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் டாக்டர் ஐயா கே குமாரசாமி அவர்களையும், சந்திரசேகர் அவர்களையும், வே தில்லைக்குமார் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்ரேயா பி சிங் அவர்களையும் இந்த நேரத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் வந்து அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனுடைய நாமக்கல் மாவட்ட செய்தியாளராக இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன். கடந்த 2008 வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பணி ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே நேரத்தில் நம்ம பண்பலை வேலை பார்க்கும்போது இது சுந்தரம் போன்ற நேயர்கள் இங்கே நம்ம வேலை முன்னால் உட்காந்துருக்கிற அண்ணன் நடத்துனர் மணிவேல் ஐயா, அவங்க பையன் இப்போ அறிவிப்பாளராக இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. நம்ம இந்த வித்யா மந்திர் பள்ளியும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரடி நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள் இல்லாமல் எந்த ஒரு வானொலியும் வெற்றி பெற முடியாது. அந்த அளவிற்கு நல்லது ஒரு வாய்ப்பு வழங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்கள் தான் நம்ம கோடை பெண்களினுடைய அதிக நேயர்கள் விரும்பி கேட்குற நேயர்கள் இருக்கின்ற ஒரு பகுதி. அதனால இந்த பகுதி தான் நம்மளுடைய இறைய பகுதிங்கிற வகையில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். பண்படுத்தும் தத்துவ பாடல்கள் விழா நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு மிக சிறப்பாக நம்ம மல்லி இசைக்குழுவிடம் வெள்ளக்கோவிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களை நம்ம வரவேற்று ரொம்ப சிறப்பாக பாடலை தொடங்கினார் ஐயா அவர்கள். விநாயகர் சதுர்த்தி திருநாளில் மிக சிறப்பாக பக்தி பாடலோட நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. தத்துவ பாடல்கள் நம்மை பண்படுத்தும் அப்படிங்கிற தலைப்பு அண்ணன் சுந்தரம் அவர்களோடு நாமும் சேர்ந்து நேற்று நைட்டு 11 ஆயிடுச்சு இந்த பேனர்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு. இன்னைக்கு காலையில் எனக்கு நாமக்கல்ல தூர்தர்ஷன் அசைன்மெண்ட் கொடுத்தனால நம்ம அங்கே போயிட்டோம். அதனால இப்போ தான் முடிச்சுட்டு வந்துட்டு பணியை தொடங்கிட்டே உங்களோட இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நமது நேயர்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர அண்ணன்